வணக்கம், நான் தான் யாழ்ப்பாணத்திலேருந்து சுதன். இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு காரக்கோழி வந்து சுடா போகிறோம். எப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க இயற்கை முறையை பயன்படுத்தி, அதாவது பனையோட மற்றது பனை மரத்துலேருந்து கிடைச்ச கழிவு பொருட்கள், அதாவது வந்து பனம் பனம் பாலை மற்றது வந்து மற்றது பன்னாடை ஊமல் கொட்டை மற்றது பெனமட்டை அதுகளை பயன்படுத்தி கடற்கரையோட மண்ணில் வந்து சுட்டு சாப்பிட போ மண்ணில் காடை சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்க. என்னென்னு சொன்னால், இது வந்து முதல் தரம் நாங்கள் இப்படி பீச்சில் போய் இயற்கை முறையை பயன்படுத்தி எந்த விதமான உபகரணங்களும் எந்த விதமான இதுவும் கொண்டு போகல. ஆக கத்தியும் ஒரு கத்தியும் கோழிறச்சியும் ஒரு தீப்பட்டி அவ்வளோதான் கொண்டு போனாங்க. உப்பு கூட கடை தண்ணீர் எடுத்து தான் பயன்படுத்தினாங்க, அதாவது கடை தண்ணி உப்பு தானே, அதை தான் உப்பு காவணி பயன்படுத்தினாங்க. மற்றது உப்பு பேக்கெட்டும் இருந்தது நண்பர்களாக கொண்டு வந்த வேறு, ஆனால் வந்து அதை கடைசியாக தான் போட்டுனாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளையால் ஏதாவது இருந்துச்சோன்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் இனி அடுத்த வீடியோக்குள்ளே இப்படி ஃபுட் சம்மந்தமாக செய்கிறத சரி அப்படி வித்தியாசமான சாப்பாடுகள் வித்தியாசமான இதெல்லாம் செய்ய முயற்சிப்போம். சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திட்டு ஷேர் பண்ணிடுங்க. மற்ற பெல் பட்டன் இருக்குது அந்த பக்கத்தில், அதையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்ம் அங்கே இருக்குன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சங்கானேன்ற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே வந்து பஞ்சு கோழி மற்ற கினி கோழி மற்றது வான்கோழி மற்றது வந்து நாயல் மற்ற குருவியல் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. மற்றது இங்கே காடை இருக்குது, காடை எல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஊர்கோழி குஞ்சுகள் எல்லாம் இருக்குது. மற்ற இங்கே அதாவது குருவியல் எல்லாமே உங்களை காட்டுறேன் சரியா. ஃபார்முக்கு வந்துட்டோம், காடைக்கோழி இன்றைக்கு வேண்டி சுட போகிறோம். ஃபார்முக்கு வந்துட்டோம் காடைக்கோழி வேண்டதுக்கு. மற்ற கோழியும் வேண்டி நாங்கள் ஊர்கோழி பாப்போம் போய். இதுதான் அந்த ஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காடை வளர்க்கணும். காடை கூட தெரியும் நானே, அது வளர்க்கணும். மெட்டெஞ்சால பெண்டங்கோழியா நம்ம இதெல்லாம் பெண்டங்கோழியா மற்றது உங்களுக்கு இதாக காட்டுறேண்ணா. இங்கே வித்தியாசமான அந்த பஞ்சு கோழியெல்லாம் நிற்குது. இங்கே மற்ற கினிக்கோழி கினிக்கோழி நிற்குது. கினிக்கோழி தெரியும் தானே உங்களுக்கு. இங்கே ஒரு நேக்குடி நின்று குறைக்குது. இது பஞ்சு கோழி. இது குருவியல் கினிபிக் சொல்ல காடை சுட போறோம். இந்த இடம் தான் இந்த காடை மற்ற கோழி எல்லாம் முறிக்கிற இடம் பாருங்க. அவர் கழுவி இருக்கிறேன் உள்ள எடுக்க கூடாது. யூடியூப்ல இது படி போடக்கூடாது அந்த வீடியோக்கள் சரியா. மற்ற இதுல பாத்தீங்கன்னா விலை எல்லாம் போட்டு நாங்கள் அந்த கோழிகள் அதெல்லாம் புரிச்ச கூடாது. நாங்கள் போய் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போய் அங்கே போய் அந்த வீடியோ எல்லாம் போடுறோம் சரியா.
வந்ததுக்கு காடை சுடுறதுக்கு வந்துட்டோம். காடையும் கோழி சுடுறதுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த பாதை பின்னுக்கு இருக்குது. இதுதான் கடற்கரை. கடற்கரை இந்த மண் இல்லாமல் போய் வந்து நாங்கள் இப்போ காடை சுட போகிறோம். சரியா பயங்கரமா பண்டிகள் எல்லாம் ஓடுச்சு. சரி, நாங்கள் போய் புறாக போறக்க போகிறோம். போய் போட்டோம், நாலு நாளைக்கு போட. ஏ, ஏன் போடுற போட்டோங்க இந்தியாவில் இருந்து உனக்கு யார் இந்த கொரோனாக்காரன் பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு போகிறேன். ஏன் மேலே நான் சதைக்கிறான் அடிக்கிறான் அவனுக்கு மேலே. சரி, என்ன அப்படி என்ன தவத்தி போடு அப்படின்னா பாதிக்கன்னா நல்ல சொல்லி அது அடியெல்லாம் அங்கே பிறகு கொண்டு போவோம். இது சொல்லி தரையதோ போய் பிள்ளை தீப்படி கொண்டு வேண்டிடும். அந்த கல்ல தேய்க்கிற பிளான் சொன்னவன் ஒரு மாதிரி பனையோட எல்லாம் பனையோட எல்லாம் பற்றி கொளுத்திதான் பெரிய ஹாடு அல்லது கோழி அல்லது அஞ்சுற போடும். இப்போ என்னோட வந்த வேலை வாங்கலை புறகு பிறக்க போட்டினா நானும் இதில் வந்து பெனை மட்டை இருக்குதானே. இந்த பெனை மட்டையில் பாருங்கள், இங்கே யாரும் எரிச்சு கிடக்கு. முதல்ல என்னத்துக்கு எரிச்ச வேணும் தெரியல, நான் எரிச்சு கிடக்கு. அதோட இங்கே புறகை இல்லாமல் பிறக்க போகிறோம். மற்றது இங்கே பின்னுக்கு கடற்கரை கடற்கரை இல்லாமல் இருக்குது. நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் அதில் அது ரெண்டு பெனை மரம் தெரியுது நடுவில். அதுக்கெலாம் பற்றி இப்போ நாங்கள் இறைச்சி சுட்டு சாப்பிட போகிறோம். சரியா, என்ன மட்டையை போட்டுட்டு தணலாக்கி போட்டு பிறகு அந்த தணல் எல்லாமே வெந்துச்சேன்டா. சரி, என்னோட வந்த வேங்க போய் பிறகு கொடுக்கிறேன். நான் பெண மட்டையை கொண்டு போகிறேன். நாங்கள் இப்போ சுட போடுற இடம் இங்கே இதுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியல, கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே விறகு எல்லாம் வச்சுட்டு அதை தணலாக்கி போட்டு அதுக்கு மேலே பழைய காலத்து முறைப்படி இப்போ ரச்சி சுட்டு சாப்பிடும். காடை ரச்சியும் கோழி ரச்சியும். சரியா, இங்கே விறகு பறக்கி விறகு பறக்கி வேணாம் விறகு பறக்கி கொண்டு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இது பனையோலை. பனையோலைக்கு வச்சு தான் நாங்கள் இப்போ ரச்சி சுட போகிறோம். இங்கே ரவிலால் வந்து பனையோலையை ஒட்டி வச்சுக்க விறகு இப்படிதான் வெறும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பனையோடைய கழுவுறார். என்ன பெயர் அதுக்கு என்ன செய்கிறது? பனையோட கழுவிட்டு தட்டு வந்துடும். தட்டு வந்தா முந்தி பழைய காலத்தில் ரெடிமேட் பிளேட் மாதிரி. இவரை கேட்டேன் பனையோட கொண்டு போய் என்ன செய்ய போகிறீங்கன்னா தட்டு வஞ்சிய போகிறார். தட்டு வேண்டா, பழைய காலத்தில் வந்து தட்டு மாதிரி பயன்படுத்தப்படுறது. இவர் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவர், ஒடிசா மாநிலம். அப்போ அவருக்கு அந்த பழைய காலத்து முறையெல்லாம் தெரியும். சரியா, இது யாழ்ப்பாணத்து முறை. இப்போ யாழ்ப்பாணம் வந்து முதல் ஒடிசா. சரியா, இப்போ அந்த பழைய காலத்து முறைப்படி பனையோடையில் தட்டு செய்ய போறாரு. தட்டு செய்ய போறாரு. அந்த வீடியோ இப்போ காட்டு. இப்போ இது செய்யறார் பாருங்க, அப்படி அந்த நீதிபதி பொம்பலா ஜெயிங்க நீதிபாட்டு செய்கிற மாதிரி செய்கிறார். ஏதோ உள்ள வச்சு தூக்கி எறிஞ்சாச்சு நெருப்புக்கு. ஒடிசா நெருப்புக்கு போடுறது அடிச்சிரு வண்டியா பச்சை. இன்னொன்று இருக்கல்ல களிமண் இருக்கல்ல, களிமண்ணுக்குள்ள சூப்பராக அப்படிச்சு காட்டி விடுறேன். களிமண்ணுக்கு எவ்வளோ நெருப்பு தேவை கொண்டே இருந்த கடலுக்கு ஒதுக்கி போட என்ன உப்பு தான் இந்த ஊரில். கேமன் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் கேமன். ஐயா, இது காடை. காடையில் ஒரு முட்டையம் ஒன்று இருக்கான் பார்ப்போம் என்ன மாதிரி.
மற்றது இங்கே இருக்க கோழியும் இருக்குது பெரிய கோழி ஏன்னு சொன்னால் காடை இந்த காடையில் வந்து முடிஞ்சுதான் அதனால் காடை வந்து கடையில் முடிஞ்சுதான் அதனால் கோழி வண்டிட்டான் கேம் கோழியை இங்கே ஆடையை இங்கே அழுவ போகிறோம் உப்பு தண்ணியில் கேமன் கழுவ போகிற நான் இப்போ பம்பலா வீடியோ எடுக்க போகிறேன் நான் அதோட கழுவ போகிறேன் வீடியோ எடுக்க போகிறேன் உப்பு தண்ணி ரம்பிட்டு இப்ப அங்க ஒன்னு மடிப்போம் ஏன் மடிக்கும் ரோட்டே போதும் அதிகா பிளான் என்ன மாதிரி பிளான் உப்பு தண்ணி கூட முட்டை இருக்கு காடை என்ன முட்டை ஒன்று இருக்குது அது வெள்ளை கலராக தெரியுது ஏன் இருக்கு முட்டை அது தெரியுது தம்பி நீ எந்த ஊரா ஒரு தம்பி ஒரு அணிக்கிற வேறு பேர் காட்டுப்புலமா காட்டுப்புலம் கோழி கடவும் கோழி கேமன் இதுக்கு ஆளுவா நாங்களும் கொஞ்சம் தள்ளி போய் கழுவோம் மண் என்ன எத்துறப்பெல்லாம் இருக்கு தானே சரியான கல்லாக காடைய கழுகினா இப்போ கோழி பார்த்தீங்கன்னா கோழி இந்த கால் ஆனால் உள்ளுக்கு நிறைய முட்டை கிடக்குண்டா முட்டை கிடக்கு ஏ கோழி இந்த ஈரல் இதயம் குட்டி குட்டி முட்டையெல்லாம் கிடக்கு இதான் காடை இதான் காடை முட்டை ரவி காட்டுறா காடை முட்டை ரவி நான் முட்டை போட்டுட்டான் அடிப்பேன் தூண்டில உப்பு வேண்டையில அதுக்கு பதிலாக தான் இந்த வேலை கேமன் அந்த கோழியின் ஈரலை பிச்சை எடுத்துட்டான் இங்கே நான் தான் எடுத்து நான் பாருங்க இதுதான் கோழி இந்த ஈரல் கடைக்காரன் பட்டி தெரியல சாப்பிடாத சொன்னாண்டி அந்த ஐஸ்கிரீம் கோழி காடையெல்லாம் கழுவியாச்சு இப்போ போய் நாங்கள் சுட போகிறோம் கேக்கெல்லாம் இந்த வண்டி கொழுப்பு அப்படி இப்படிலாம் போடுறாங்கண்டா எப்படி போகுதாங்கடா உள்ளது சின்ன சின்ன துண்டா விட்டுவங்க கொஞ்சத்தை பொரிய போடு போடு இது ரெண்டாக்கும் ஒரு காலாக்கும் கிச்சா எக்ஸாம் மாம வரடமே முடிக்கிறோம் அவங்கள பக்கம் வெளியில குளிக்கிறது வலிக்கிறோம் அங்க குளிப்பண்டா வடமரா அடிச்சி ராமராஜி பேச ஓடியா நாம வரணும் இதுல இப்ப கொளுவ போறோம் தூள் இருக்குதாங்க இந்த தூளை வந்து மஞ்சள் தூளும் தூளுங்க இருந்ததால் போட்டு இதுக்கு அப்படி கட்டப்போம் சொன்னால் கேமன் கேமன் தான் வேறுதான் கேமன் வேறு கேமன் தான் வேறுதான் கேமன் ரெண்டு மூன்று வீடியோவில் வேறு சொல்லிட்டேன் இவட்ட கோழி தான் இப்போ நாங்கள் உணர்ந்து இங்கே வச்சு செய்கிறோம் கூட நீ எல்லு நான் உடனே போடவா சரி அவ்வளோ முழு முழுவே நான் எல்லாத்துக்கும் இல்லை போடும் தொப்பி நிற்கல தூக்கி போடுங்க கிட்ட கிட்ட பண்ணுங்க எங்களுக்கு இந்த ஆடு மாடுல பார்த்தாலே வாய் ஊறும் கேமன் நல்ல பிரட்டல எல்லாம் செய்யறார் நல்லா பிரட்டல இன்னொன்று முதல்ல பிரட்டியாச்சு கொஞ்சத்துக்கு காடைக்கு பிரட்டியா காடைக்கு உப்பு தூளும் பிரட்டியாச்சு இப்ப நாங்க மேட்ட கோழிக்கு பிரட்ட போறோம் பெரிய லெவல்ல எதுடா பசுவும் நடந்து பசு நீயுமா நான் இல்ல இந்த புனையும் பால் குடிக்குமா அடுத்த கோழி அடுத்த கோழி இந்த கால் பனையோளுக்கு மேல எல்லாம் இப்ப நாங்க நெருப்பு மூட்ட போறோம் நெருப்பு மூட்டிட்டு அத வேக வைக்க போறோம் ஈரலுக்கு உப்பு தடவப்படுது உப்பு தடவ
குப்பு காத்துல வளந்து குப்பு தின்ன மாட்டீங்க பழைய காலத்து முறைப்படி இப்ப தடியெல்லாம் குத்தி இதுல வச்சு செய்ய போறோம். இதெல்லாம் கேமெண்ட் ஐடியா. கிடாங்க கண்டிட்டு இதே மாதிரி ஒரு தடியை வைக்க போறோம். எங்களோட வந்தாகள் இவர் ஒரு ஆள் அங்க இன்னைக்கு இவர் வந்து இந்தியாவில இருந்து வந்தார். மிச்ச ஆகலை எல்லாம் யாழ்ப்பாணம் இன்னைக்கு இப்ப இந்த ரச்சி தான் வந்து இன்றைக்கு வேக போகுது. எங்களுக்கு உதவியா எங்கட மிஸ்டர் கேமன் இவராம் வந்து கூக்கி 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 ஆ கூக்கி கொச்சு மட்டும் எல்லாம் போட்டு தாண்டியாச்சு. இப்போ நாங்கள் நெருப்பு கொளுத்த போகிறோம். நெருப்பு கொளுத்த போறோம். இப்ப என்ன செய்வீங்கள் நெருப்பு மூட்டியாச்சு. துணியில வச்சுதான் மூட்டினாங்க. பெனமேத்துல இந்த இடத்துல பழகி போகுது. பன்னாடையில பெண்ணாடையில பார்த்தினோட இப்படி எரியுது. அந்த காத்துக்கு மரப்பானில்ரா ரவி ரவி காத்துக்கு மரப்பானில் காத்துக்கு மறைப்பா ரவி ராணி தான் கொண்டு வர என்னன்னு சொன்னா பெனையோல இப்ப பின்னுக்கு பாத்தீங்க சொன்னா ரஜிக்கு மேலால வந்து நெருப்பு எல்லாம் எரியுது. இன்றைக்கு என்ன நடக்க போது வரைய முதல் தரம் பாப்போம் என்ன மாதிரி இருக்கும். எப்படி வேகுதாண்டு இது திருப்பி விடணும் ரவி அங்க பெண மட்டோட திருப்பி திருப்பி விடுவோம். திருப்பி திருப்பி விடுவோம்டா. இப்ப எரிஞ்சு கொண்டிருக்குது. கொஞ்ச நேரத்துல வந்து ராக்கி போட்டு சாப்பிட போறோம் சுட்டு. இப்ப கீழே பாருங்க அந்த கோழிகளும் காடையலும் வந்து அவிக்கிறதுக்கு 5 நிமிஷம் கிடக்கு. சரியா கொஞ்சம் கருத்து வந்துட்டுது பதம் வந்துட்டுது. ரெண்டு கேமரா சொன்னா பாப்போம் கொஞ்ச நேரத்துல. இங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாம் வெந்து கொண்டு வருது பாருங்க. எப்படி இருக்கு காடை கோழி கோழிய பாருங்க உள்ளுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சாப்பிடுவோம். நான் அதை வீடியோ காட்டுறேன். பெனையோடைக்கு மேல வச்சதால பெனையோட பெண மரத்துல நல்ல வாசம் மாட்டிக்குது. இது வெந்த நிலைமைக்கு வந்துட்டுது. ஆனால் என்னன்னு சொன்னால் சரியாக சுடுவுது. வெந்துடுது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா மண்ற கலருக்கு வந்துட்டுது. பக்கத்தில் கடல் இதில் ரச்சி சாப்பிட நல்லா செம்மையாக இருக்கும். காடையும் கோழியும் கடைசியாக சுட்டு முடிச்சாச்சு. ஒரு மாதிரி சுட்டாச்சு. வித்தியாசமா தாண்டி இருக்கும். ஆனா நல்ல வாசமா இருக்கு. கடைசியா வந்து சுட்டு முடிச்சாச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறோம். இதுல கொஞ்சம் மெந்திட்டு இருக்கு. நல்லா இருக்கு பாத்து. காடை சுட்டு முடிச்சாச்சு. இப்ப சாப்பிட்டு பாப்போம். காடை இந்த கால் பாருங்க அப்படி இருக்கு மண்ணு. என்ன சொல்றாங்க
காபி சாப்பிட்டு முடிச்சிட்டு வரேன். இப்ப பாத்தீங்களா இந்த ரஜியை பாருங்க எப்படி இருக்காங்க. நல்ல வெள்ளையா இருக்கு, நல்லா வெந்துடுது. இப்ப ஏதாவது சாப்பிட போறோம். கடற்கரை பக்கத்துல இதுல பனைமரம், பனைமரம் பாகம் கத்துது. எல்லாம் சேர்ந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. ராவிடால் என்னோட வந்தாங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இவரான் இப்போ வீடியோ எடுத்த கேமன் கேமன் சாப்பிடுறா சாப்பிடு காட்டு. ஆ இதான் நாங்கள் அதை சுட்ட விடாம கடைசியா காடராஜியே வந்து சாப்பிட்டு இந்தியன் பொடியன் இந்தியாவில் ராஜான்னு சொல்றேன் ரவிராள் சுட்டு முடிச்சு இப்ப கடைசியா சாப்பிட்டு இருக்கோம். காடை ஜப்பானிய காடைன்னு சொல்கிறோம். ரெண்டு ஆயமன் வேணாம் கேமன் பேங்க சாப்பிட மட்டும் தான் கூட்டி வந்தேன். இல்லை இல்லை வேற கதைக்கிறா சாப்பிட்றேன் நிறைய. கடற்கரைக்கு குளிக்கிறதுக்கு வந்துருக்கிறேன். சாப்பிட முடிச்சாச்சு. அங்கே எங்கள் ரெண்டு பேர் ஏற்கனவே போட்டு நான் குளிக்க இப்போ இவனோட தான் போகிறேன்.